Hi friends, welcome to Mayuri Telling and Tutorials. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, எல்லாத்துக்கும் வணக்கம். போன வீடியோல வந்து நம்ம பட்டு பார்த்தோம். அதுக்கு அப்புறம் 20 क्वेश्चन பார்த்தோம். கொஞ்சம் பேர் ஆன்சர் பண்ணிருந்தீங்க. இன்னும் பாதி பேர் வந்து ஆன்சர் பண்ணல. வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க क्वेश्चन போடுறது வந்து உங்களுக்கோசரம் தான். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணுங்கிறதுக்கோசரம் தான் நாங்கள் கொஸ்டின் போடுறோம். ஆனால் நீங்கள் அதில் கொஞ்சம் பேர் வந்து ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம பருத்தி துணி வந்து பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருத்தி துணி வந்து எங்கெங்கே வந்து முதலிடத்துல இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் வந்து நெசவாலை இருக்குது, இன்னும் எந்த இடத்துல உருவாகிட்டு இருக்குது, எந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சு, பருத்தி துணி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி திக்னஸ்க்கு, யார் யார் அது எந்தெந்த நெசவு, பருத்தி துணியில் என்னென்ன வெரைட்டி கிளாத் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து ஏழைங்க, வசதியானவங்க எல்லாருமே வந்து அணியக்கூடியதாங்க. சம்மர் அப்படின்னாவே வந்து நம்ம பருத்தி கிளாத் தான் மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம வந்து போடுவோம். ஏன்னா சம்மருக்கு வந்து பருத்தி கிளாத்து மட்டும்தாங்க நமக்கு வந்து உடம்பு எரிச்சல் கொடுக்காது, நல்லாயிருக்கும். ஆனால் ஏழை எளியவர் அணியக்கூடியது. இது நீண்ட நாட்கள் முளைக்கக்கூடியது. பருத்தினுடைய மூலப்பொருளே வந்து பஞ்சு தாங்க. பருத்தினாவே பஞ்சு. பருத்தி செடி உஷ்ணமான கரிசல் மண் நிலத்தில நன்சை நிலத்திலையும் பயிரிடப்படும். பருத்தி பயிரிடும் மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் மற்றும் ஜூலை. அறுவடை செய்யும் மாதம் அக்டோபர் மற்றும் நவம்பர். முதலில் செடி வந்து நன்றாக வளர்ந்து வெண்மை பூக்கள் மற்றும் மஞ்சள் நிறமாக மாறும். ஃபர்ஸ்ட் அந்த பருத்தி செடியிலிருந்து பஞ்சு வந்து வெண்மை பூவா, அந்த பூவே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல பூ பூக்கும். அதுக்கப்புறம் அந்த பூ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல மாறிடும். பருத்தியை நீளமான இலைகள் மற்றும் குட்டையான இலைகள் என தனித்தனியாக பிரிப்பார்கள். நீளமான இலைகள்லாம் வந்து அது ஒரு குவாலிட்டி இதுல வந்து நெசவு பண்ணுவாங்க. சின்ன சின்ன பீசஸ் இலைகள்லாம் வந்து அது ஒரு குவாலிட்டி நெசவுல வந்து நெசவு செய்வாங்க. பஞ்சை தனியாக பிரிப்பதற்கு ரோலர் ஜின், ஜார்ஜின் என்ற இரு விதமான கருவிகளை பயன்படுத்துகின்றனர். இந்த இடத்துல நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பஞ்சை வந்து தனித்தனியாக பிரிப்பதற்கு என்னென்ன கருவிகள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு க்வெஸ்சன் கேட்க சான்சஸ் இருக்குது. ரோலர் ஜின், சர்ஜின் என்ற இரு கருவி. இதன் வகை மெல்லினம், தடித்தவை மற்றும் உறுதியானவை. மெலிசா இதனுடைய பருத்தியுடைய நூல் வந்து பார்த்தீங்கன்னா மெலிசா இருக்கும், ரொம்ப தடிமனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பிறகு சாயம் ஏற்றியும் ஏற்றாமலும், அதாவது கலர் வந்து அதில் ஆட் பண்ணியும் ஆட் பண்ணாமலும் நெசவு வந்து நிற்கிறாங்க. கலர் ட்ரெஸ் வேணும் அப்படின்னா அந்த பருத்தி பஞ்சியில் இருக்கிற பருத்தி நூலில் வந்து சாயம் நினைச்சி அது தேவையான கிளாத்துக்கு வந்து நெசவு நிற்கிறாங்க. ஒயிட் கிளாத்லேயுமே வந்து நெசவு செய்கிறாங்க. சாயம் ஏற்றாத நூலில் உள்ள பழுப்பு நிறத்தை மாற்ற நூலின் சோடா உப்பு கலந்த நீரில் கொதிக்க வைத்து மென்மையாக துணியாக நெய்கின்றன. சாயம் ஏற்றாத ஒயிட் கலராக இருக்கிற அந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பழுப்பு நிறத்தில் இருக்கும், பியூர் ஒயிட் இருக்காது. அந்த நூலை வந்து சோடா உப்பு கலந்து அது நீரில் போட்டு நல்லா அந்த தண்ணி வந்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் இது ஒரு லோலர் நாடாவில் போட்டு சுற்றி அந்த இதை வந்து கொதிக்க வைப்பாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் தறி நிற்கிற இடத்துல எல்லாம் நீங்க சிலர் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து இந்த பருத்தி நூலை வந்து நல்லா சோடா உப்புல போட்டு கொதிக்க வச்சு அந்த நூல் ஆறுனதுக்கு அப்புறம் அதை வந்து அந்த கிளாத் வந்து தறியில் நினைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. இன்னுமே இது இங்க வந்து நடந்துட்டு இருக்குங்க. நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பருத்தி வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று குட்டையான இலை, குட்டையான நூல், நீண்ட நூல். குட்டையான நூலில் வந்து என்னென்ன கிளாத்தஸ் வெரைட்டிஸ் இருக்குன்னா உப்பன், உக்கன், ஷாடான், பூதல். இது வந்து குட்டையான நூல். நீண்ட நூல் சட்டை பருத்தி, சடை பருத்தி, கொட்டை பருத்தி, கருங்கன்னி, கம்போடியா. கம்போடியா என்னும் பருத்தி அமெரிக்காவில் அதிகமாக விளையக்கூடியிருங்க. இதில் வந்து இந்த நாலுமே கேட்டு அமெரிக்காவில் அதிகமாக விளையக்கூடிய பருத்தி வெரைட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே மாதிரி குட்டையான இலையில வந்து என்னென்ன நூல் வெரைட்டிஸ், கிளாத் வெரைட்டிஸ் இருக்குன்னு கேட்பாங்க. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம் நாட்டிற்கு அதிகமாக இறக்குமதி செய்யப்படுகிறது.
உலகத்தில் அதிகமாக பருத்தி விளையும் இடங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இந்தியா, எகிப்து, இந்த மூணு நாட்டில் மட்டும்தாங்க ரொம்ப அதிகமான பருத்தி விளையக்கூடிய இடமா இருக்கு. உலகத்தில் கிடைக்கும் பருத்தியில் முக்கால் பாகம் அமெரிக்காவில் விளைகிறது. மோஸ்ட்லி அதிகமாக கிடைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ தான். இங்கிலாந்தில் உள்ள இளங்காசியர் பிரதேசம் பருத்தி நெசவிற்கு புகழ்பெற்ற இடமாக ஆகும். இங்கிலாந்தில் வந்து எந்த பிரதேச பகுதி வந்து பருத்தி நெசவிற்கு புகழ்பெற்ற இடம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்காட்லாந்தில் உள்ள கிளாஸ்கோ நகரம் மெல்லிய பருத்தி துணிகளை நெசவு செய்வதில் புகழ்பெற்றவை. மெல்லியனா அந்த திக்னஸ் கம்மியா இருக்கிற பருத்தியை வந்து ஸ்காட்லாந்துல வந்து நிறைய நெசவு பண்றாங்க, அந்த இடம் ஃபேமஸ். வட அமெரிக்காவில் பாஸ்டிமோரே, நியூயார்க் ஆகியவை சிறந்த நெசவிற்கு புகழ் வாய்ந்த இடம் ஆகும். நம் நாட்டில் பம்பாய் நகரை இந்தியாவின் இளங்கரசியர் என கூறுவர். நம்ம நாட்டினுடைய பம்பாய் நகரம் எது அப்படின்னு கேட்கறதுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் இளங்காசியர் என கூறுவர். பம்பாயில் வந்து சுமார் பார்த்தீங்கன்னா 212 ஆலைகள் வந்து இருக்குங்க. பம்பாயில் மட்டும் எத்தனை பருத்தி நெசவாலைகள் இருக்கு அப்படின்னா 212 ஆலைகள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50 ஆலைகள் இருக்கு. அகமதாபாத், சோலாப்பூர், கோயம்புத்தூர், திருப்பூர், மேட்டூர், மதுரை போன்ற இடத்தில் பருத்தி துணி நெசவு நடைபெறுகிறது. பருத்தி துணி நெசவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருடத்துக்கு முன்னால் வந்து இந்த இடத்துல எல்லாமே இருந்தது, இப்போவுமே வந்து இருக்குது. சில இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சில இடத்துல இன்னுமே ரன் ஆகிட்டுருக்கு. இங்கிலாந்தில் உள்ள இளங்காசியர் பருத்தி நெசவிற்கான புகழ் பெற்றிருக்கு காரணம் என்ன? நூல் அருந்து விடாதபடி ஈரப்பசை உள்ள நீராவி காற்று வீசும் சாதனங்கள் பயன்படுத்துவதே ஆகும். இங்கிலாந்தில் வந்து நெசவு பண்ணுற பருத்தி வந்து ஏன் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற பருத்தி நூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலுடைய தன்மை வந்து ஈரப்பசையோட இருக்குமா, அதனால தான் வந்து அது நீராவி காற்றோடு வீசப்பட்டு அதனுடைய சாதனங்கள் பயன்படுத்தி அந்த நூல் யூஸ் பண்ணுறதுனால தான் அது சீக்கிரம் அந்து போகாதுங்களாம். நம் நாட்டில் வந்து பருத்தி எங்கெங்கே முக்கியமான இடங்கள், பருத்தி நெசவு செய்யும் முக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாய், பம்பாயில் ரூஃபிக் மில், காட்டன் மில். நம்ம நாட்டில் வந்து பருத்தி நெசவு முக்கியமான இடம் அப்படின்னு, அதாவது நம்ம நாட்டில் பருத்தி நெசவு முக்கியமான இடங்கள் எதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பம்பாய் இதை மாதிரி நிறையா ஊர் கொடுக்கலாம், அமெரிக்கா, பம்பாய், இங்கிலாந்து, இந்தியான்னு சொல்லி கேட்டுட்டு ஆப்ஷன் வந்து நம்ம பம்பாயின் வந்து சூஸ் பண்ணணும். அதே வந்து பார்த்திங்கன்னா பம்பாயில் 4 ஏரியா கொடுத்து எந்த ஏரியாவில் முக்கியமான இடம்னு சொல்லிட்டு கேட்பாங்க, இதை அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. ரூஃபில் மில், காட்டங் மில். சென்னையில் பார்த்தீங்கன்னா பென்னி கம்பெனி யார் நடத்தும் பஹிம்காம் கர்நாடிக் மில், கோயம்புத்தூரில் கோத்தாரி மில், பாண்டிச்சேரில் ரோடர் மில், மேட்டூர் மில், சேலத்தில் ராஜராஜேஸ்வர மில், ஜவஹர்லால் மில். இந்த ரெண்டு இடத்துலையுமே சேலத்தில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கங்க, இப்போ வந்து ரன்னிங்கில் இல்லை இந்த ரெண்டு இடத்துலையும். மதுரை மீனாட்சி மில், ஆர் வி மில், இது எல்லாமே வந்து இப்போ கண்டினியூவாக எல்லாமே நடக்கலை, சில இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சில இடத்துல வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து அப்போ எங்கெங்கே இருந்தது அப்படின்னு தான் நமக்கு கேட்பாங்க, இப்போ எங்கே ரன் ஆகுதுன்னெலாம் கேட்க மாட்டாங்க. அதனால் இது மெயினாக அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. பருத்தி துணி கோடை காலத்தில் அணியும் துணி, உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். இலகுவான அமைப்பு கொண்ட பருத்தி துணி எம்ப்ராய்டரிக் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. எம்ப்ராய்டரிக், அதாவது பருத்தி துணி வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கு, சித்திரப்பூ தையல் வேலை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பருத்தி துணியை வந்து நம்ம வந்து எங்கே நிற்கிறாங்க, எது ஃபேமஸு, எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். பருத்தி துணியோடைய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த பருத்தி துணியில் எத்தனை வெரைட்டிஸ் கிளாத் இருக்குது, அதனுடைய அளவு என்ன, நூலின் அளவு என்ன, எங்கே வந்து நெசவு நெய்யப்படுது, எப்படி நெசவு நெய்யப்படுறாங்க, அதனுடைய கேரக்டர் குணம் எப்படி, அது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். காரிகன்
அதனுடைய நூலின் அளவு பார்த்தீங்கன்னா 27 முதல் 52 வரை. நெசவு வந்து சாதா நெசவு, பழுப்பு வர்ணம் உடையது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட், பியூர் ஒயிட் இல்லாமல் அது ரொம்ப ஒரு மாதிரி பழுப்படைஞ்ச. சிலர் வந்து அந்த நெசவு கைத்தறி இந்த மாதிரி நெச்சிருக்கவங்க ஃபேமிலி வீடாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் பழுப்பு வர்ணம் என்னன்னா அது லைட்டாக எல்லோஸாக இருக்கும், அதான் பழுப்பு வர்ணம். அதிக நாட்கள் உழைக்கும், விலை உயர்வு குறைவு, மென்மையும் திண்மையும் உடையது. இது வந்து அதிக நாள் யூஸ் ஆகும், ஆனால் ரொம்ப ரொம்ப ரேட் வந்து குறைவு தான். மென் சாஃப்டாக இருக்கும், திக்னஸாக இருக்கும். இதை வந்து எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா தலையணை உரை, உள் உடைகளுக்கு உபயோகப்படுத்தும். லாங் கிளாத் நூலின் அளவு 27 முதல் 52 வரை. சாதா நெசவு வெண்மையுடன் பல வர்ணங்களிலும் உண்டு. சாதா நெசவுல தாங்க இதை நெய்யறாங்க, ஆனா பல கலர்ஸ்ல வந்து இருக்கு. இதனுடைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குணம், நீண்ட நாட்கள் உழைக்கக்கூடியது, சித்திர தையலுக்கு ஏற்ற நெசவு ஆகும். சித்திர தையலுக்கு ஏற்ற நெசவு, நீண்ட நாள் உழைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு 4 நேம் வந்து ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணோம். அதனால இதுல ஒவ்வொரு இதுவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தாங்க. இதனுடைய அட்டவணை சிறுவர்களின் உடைகள், ஆண்களின் உடைகள், மேசை விரிப்பு, தலையணை உரைகளுக்கும், உள் உடைகள், மேல் உடைகளுக்கும் ஏற்றது. மல்லின் 36 முதல் 38 வரை. சாதா நெசவு அதிக சலசலப்பானது, மெல்லியது, சுருங்கும் தன்மை உள்ளது, சற்று விலை அதிகம், மென்மையும் பல வர்ணங்களுடனும் இருக்கும். சிறுவர் பெண்களுக்கான உடைகளும் சித்திர வேலைக்கும் பயன்படும். பெண்களுக்கு சிறுவர்களுக்கு பயன்படும் பருத்தி உடை பெயர் என்னன்னு கேட்கலாம். மஸ்லின், அதனால இது ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட். கெஸ்மெட் 36 முதல் 44 வரை. நூலின் அளவு சாதா நெசவு தான் எதுவுமே. பாவு நூலிலும் தார் நூலிலும் ஒன்றாக இருக்கும், சிறிது தடித்து காணப்படும், வெள்ளை மற்றும் பல வர்ணங்களில் கிடைக்கும். இங்க பாருங்க, பாவு நூலோட தார் நூலும் சேர்ந்து கொஞ்சம் திக்னஸா ஒயிட் கலர்ல பல கலர்ஸ்லயும் இது கிடைக்கும்லாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த அட்டவணையே ரொம்ப முக்கியமானதாங்க. ஒவ்வொரு இதுவுமே சிறுவர்களின் உடைகள், வீட்டுக்குரிய பொருட்கள், மேலுறைகள் மற்றும் சித்திர தையலுக்கும் பெரிதும் பயன்படுகிறது. ஆர்கண்டி 27 முதல் 48 வரை. நெசவு சாதா நெசவு. இதனுடைய குணம் பார்த்தீங்கன்னா அதிக நெருக்கமானதாகவும் விரைப்பாகவும் காணப்படும். காற்று உட்புகாதபடி அதிக நெருக்கமாக மற்றும் அடிப்பாகம் மேலே தெரியும்படி மெல்லியதாக காணப்படும். யார் யார் யூஸ் பண்ணலாம்னா சிறுவர் சிறுமியர் உடைகள், பெண்கள் உடைகள், சித்திர தையல் பயன்படுகிறது. இந்த அட்டவணை இவ்வளோதாங்க. 5 பருத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வெரைட்டியான கிளாத் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த 5 வெரைட்டியான கிளாத்துமே வந்து அது நூலினுடைய அளவு என்ன, எந்த மாதிரி நெசவு, அதனுடைய குணங்கள் என்ன, யார் யார் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் தெளிவாக இருக்குது. அதனால் இது எல்லாமே வந்து தெளிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க. நாங்கள் வந்து நீங்கள் நிறையா பேர் வந்து எந்த புக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நாங்கள் வந்து ஒரு புக்கில் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கலைங்க, நிறையா புக்ஸ் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறோம். அதனால் வந்து எந்தெந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சில புக்ஸ்லாம் வந்து ரொம்ப அதையே நாங்கள் கஷ்டப்பட்டு தேடி தான் வந்து நாங்கள் அதில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய புக்குமே இல்லைங்க. அதனால் எந்தெந்த புக்ஸு மெயினாக, அது பேஜ் நம்பர் என்ன அப்படிங்கிறது எங்களால் அக்ரியூட்டாக அது சொல்ல முடியல, அதுக்கு சாரி. மற்றபடி நாங்கள் போடுறதே வந்து பார்த்தீங்கன்னா பல புக்கில் இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம். அதனால் இந்த வீடியோஸில் கொடுக்கறதையே இது பார்த்தீங்கனாவே போதுமானது. இப்போ இதை படிச்சுக்கோங்க, இந்த வீடியோஸில் வர்றது எல்லாருமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து இதில் இருந்து க்வெஸ்சன் கேட்போம். இப்போ ஏற்கனவே வந்து ஒரு 10 க்வெஸ்சன் இருக்குது, அந்த க்வெஸ்சனுடைய ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.